हाय वेलकम टू सिरी समयल इनके वंदे बीन्स कैरेट कैपेज इधर मेल्ला ती मोतमा सेट वो रोपोरियल पन्ना तने तनिया पन्ना दौड़ सेट पन्ना इन फ्लेवर उनमें नल्ला रखो बीन्स मत्तर रेंडे काय और कुछ सेट ऐड करेंगे कैरेट और रेंडे और कैरेट ऐड करके मुटगोस कुंजो अपर और पेरिये वंगायो मून पच्चम मलगा இதெல்லாம் துருவின தேங்காய் கருவேப்பிலை. இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது காஞ்ச உடனே நல்லா எண்ணெய் காயட்டும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கொஞ்சம் அப்புறம் சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம காய் எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுடலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாகவே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். இப்போ இதில் எல்லா காயுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே மொத்தமாகவே போட்டுட்டேன். போட்டு இது நல்லா ஓரளவுக்கு பரட்டிட்டு இப்போயே காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போயே தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவோடு சேர்த்தே காயை வேக வைப்போம். காய் வெந்த பின்னாடி நம்ம இறக்குறப்ப தேங்காய் போடுறத விட இப்போயே தேங்காய் போட்டுட்டு வேக வச்சா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் தேங்காவை துருவி தான் வச்சுருக்கேன். துருவியே போடலாம். காயை துருவி தான் போட்டிருக்கேன். இப்போ போதும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு காயாக இருந்தாலும் பொரிக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. மிளகு சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து நான் வந்து சீரகம் போட்டுக்கனால சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும். ரெடியானதை நான் காமிக்கிறேன். பாருங்க, காய் வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.